நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல, நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அண்ணாய். வந்த பெற்றோர்கள் உட்கார வேண்டும், அப்படி போய் உட்கார்ந்துடலாம். வாழ்க்கையை சிரிப்பதற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் படைக்கப்பட்டது. அந்த மகிழ்ந்த பேருக்காகவே கைதட்டலாம். ஏன்னா வைரமுத்தையா சொல்லுவார், நீ நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள், மறிக்கும் மறைக்க மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சி இல்லையேல் அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு கைதட்டின நாலு பேருக்கு நன்றி. அவங்க கை தட்ட மாட்டேன்னு இருக்காங்க. இதுல என்னன்னா, பொதுவாகவே சாதாரண ஆண்கள் தனியா வந்தாங்கன்னா கை தட்டிடுவாங்க சந்தோஷமா, இல்ல இந்த பக்கம் பெண்கள் தனியா வந்தா கை தட்டிடுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து கை தட்டவே மாட்டாங்க, சிரிக்கவும் மாட்டாங்க. இவர் தப்பி தவறு சிரிச்சா அவங்க கொமட்டில் குத்துவாங்க. இப்ப என்ன ஜோக் சொல்லிட்டோம் சிரிச்சு இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நல்ல ஒரு சிரிப்போட சிந்தனையோட பாருங்க, இப்பெல்லாம் சிரிக்கணுங்க ஒரு இடத்துல. இப்படி சிரிச்சா தான் நமக்கு பேசணும்னு தோணும். சன் டிவியில் என்ன பண்ணுவாங்கன்னா, கதை போமா வித் ஆர்கேன்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் காலையில். இந்த நாள் இனிய நாள் நிகழ்வில் எங்களுக்குலாம் ஸ்டூடியோ எப்படி இருக்குன்னா, கிரீன் மேட் ஸ்டூடியோ. இப்போ நாங்கள் பேசுகிறோம்ல, இப்படி சிரிச்சிங்கன்னா நல்ல ஜோக்கு நடத்தும் சார். கிரீன் மேட் ஸ்டூடியோவில் தான் ஷூட்டிங் எடுப்பாங்க. இப்போ நாங்கள் பேசுகிறோம்ல, இப்படி ஒரு கேமராமேன் இருப்பான் முன்னாடி, அவங்க சிரிச்சாங்கன்னா அது நல்ல ஜோக்குன்னு அர்த்தம். அவங்க சிரிக்கலைன்னா நம்ம பேசுறது சரியில்லைன்னு அர்த்தம். கரெக்டா? நானும் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்னெல்லாமோ இலக்கியம்லாம் பேசுகிறோம், அவன் இப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். அரை மணி நேரம் கழிச்சு போய் கேட்டேன், ஏன்னா அரை மணி நேரமா சிலப்பதிகாரம் பேசியிருக்கேன், முறைச்சு பாக்குறேன்னு. நீ பேசினாதான், நீ சிரிச்சானதான நல்ல ஜோக்குன்னு நல்ல விஷயம் நடத்தும், இப்படி முறைச்சு பாக்குறேன். அவன் என்னை பார்த்து சொன்னான், கே பத்தாயே அப்பா ஹிந்திக்காரரு. அரை மணி நேரம் இந்த மாதிரியான நல்ல ஒரு சிரிப்போட சிந்தனையோட உங்களுடைய குழந்தைகள் இங்கு ஆடக்கூடிய, இந்த குழந்தைகள் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற என்னுடைய குழந்தையை பெருமையோடு பார்க்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பெற்றோர்களின் கண்களில் இருக்கக்கூடிய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மேடையை அமைத்து தந்ததற்காக ஜெகநாத் வித்யாலயா பள்ளிக்கு ஒரு அரங்கு நிறைந்த ஒரு கைதட்டலை தரலாம். இப்படியாக ஒரு குழந்தைகளின் திருவிழாவை, ஒரு குழந்தைகளுக்கான ஒரு மேடையை அமைத்து கொடுத்து அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தமைக்காக இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், தாளாளர் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்கினிய பிரின்சிபால் மேம் அவங்களுக்குமே அத்தனை பேரின் சார்பாக, என்னுடைய சார்பாக ஒரு கைதட்டலின் மூலமாக நன்றி பாராட்டுவதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த மைக்கில் வந்து கொஞ்சம் சவுண்டு வச்சுக்கோங்கப்பா, ஷார்ப் மட்டும் வச்சுக்கோங்க. எங்கே வச்சுருக்காரு ஆடியோ? கேட்குறாரா ஆடியோ? கேட்குதா? ஏன்னா எனக்குனே நான் பேசுகிறது கேட்க மாட்டேங்குது. ஷார்ப் வச்சுக்கோங்கப்பா கொஞ்சம். ஓகேவா? ஆ, இப்போ ஓகேவா? கொஞ்சம் தெளிவாக இருக்கா? மைக் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் தான் வேலை. கேட்குதா தெளிவா? ஆ, ஓகே, சூப்பர். ஏன்னா நம்ம நிறையா மேடைகளில் போய் கேட்டுருவோம், என்ன தெளிவாக கேட்குதான்னு. கேட்கல நீ பாட்டு பேசுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஏன்ப்பா இந்த மாதிரியான இந்த பள்ளிகளில் இந்த விஷயங்கள், நல்ல விஷயங்களை சொல்வதற்கான ஒரு மேடைகளாக ஏன் ஏற்படுத்திருந்தாங்க? நம்ம தமிழில் என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தாங்க? மாதா, பிதா, குரு, குரு தெய்வம். அப்படி கேட்டோன்னே இப்படி சொல்லணுங்க. ஒரு மேடையில் போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம்னு, முன்னாடி இருந்து அக்கா திருமதி செல்வம் அப்படின்னுச்சு. சீரியலில் பார்த்துட்டு மாதா பிதா குரு தெய்வம் என்ன தெரியுமா? இப்படி அம்மா என்ன பண்ணுவாங்களா, இதான்ப்பா அப்பான்னு குழந்தைக்கு காமிச்சிருவாங்க. இந்த அப்பா என்ன பண்ணுவார், அப்பாவினுடைய கடமை என்ன தெரியுமா, ஜெகநாத் வித்யாலயா போல ஒரு நல்ல பள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தையினுடைய கையை பிடித்து இதுதான் குருன்னு அப்பா காமிச்சிருவாராம். சாதாரணமாக வரக்கூடிய குழந்தையை, ஒரு மனித நிலையில் இருக்கக்கூடிய குழந்தையை தெய்வ நிலைக்கு மாற்றுவது ஆசிரியர்களால் மட்டுமே முடியும்ன்றதுனால தமிழ் மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சாங்க.
ஆசுனா குற்றம், தமிழ்ல ஆசுனா குற்றம், அறிதல்னா களைதல். ஒருத்தனுடைய குற்றத்தை களைந்து இவன்தான் என்று அவனுக்கு அறிமுகப்படுத்துபவர்கள் ஆசிரியர்கள் என்ற காரணத்தினால் ஆசிரியர்களை வணங்குப்பான்னாங்க. இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக சங்கர் தயாள் சர்மா இருந்தார், தெரியுமா? சங்கர் தயாள் சர்மான் இருந்தாங்க. அவர் மஸ்கட் நாட்டுக்கு போறாரு. மஸ்கட் நாட்டு மன்னர் என்ன பண்றாரு, அவரை நேர்ல வந்து காலில் உழுந்து வணங்குறாங்க. இப்ப அவங்க ஊர்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மனிதனை மனிதன் வணங்குவது மார்க்கத்திற்கு எதிரானது இல்லையா, நீங்க போய் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை வணங்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மஸ்கட் நாட்டு மன்னர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் சங்கர் தயாள் சர்மா அவர்களை இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக தான் தெரியும், ஆனா நான் பூனேல படிக்கும் போது சங்கர் தயாள் சர்மா எனக்கு ஆசிரியராக இருந்தவர்கள், ஆசிரியர் இறைவனுக்கு சமம், அதனால் அவரை நான் வணங்கி நின்றேன். நீங்க எல்லாம் கை தட்ட மாட்டீங்க. அவங்களுக்கு என்னன்னா, இது ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வராம்பா, கருத்துனாலே எனக்கு நிறுத்துகின்றாங்க. இப்ப மேடம் வந்து பேசும்போது சொன்னாங்க, எங்களுடைய மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கதைகளா இல்ல நல்ல விஷயங்களா சொல்லுங்கன்னு. இந்த பெற்றோர்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மாணவர்களுக்கு தான் சொல்ல தேவையில்லை, அவனுக்கு அவன் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கான். நம்ம ஏதோ ஒரு அறிவுரை சொல்லி கருத்து அப்படின்னு ஒன்னா நிறுத்துன்றான். சார், ஒரு பெரிய சயின்ஸ் சார் என்ன பண்ணாரு, ஒரு பையனை கூப்பிட்டு கிளாஸ்ல உட்கார வச்சு அப்படியே அவருடைய அறிவை காட்டுறாராம். ஒரு மெழுகு வத்தி, இப்ப நம்ம விளக்கு ஏத்தணும்ல, மெழுகு வத்தியை ஏத்தினாரு, பையனை கூப்பிட்டாரு. இந்த மெழுகு வத்திக்கு வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சுன்னாரு. நம்ம பையன் சொன்னா, பூண்டு ஊதுனா அமர்ந்துருச்சு, எங்க போச்சோ அங்கிருந்து தான் வந்துச்சு அப்படின்னா, அவர் வேலையை விட்டு போயிட்டாரு. அதனால நம்ம பசங்களுக்குலாம் எதுவும் சொல்ல வேணாங்க, ஏங்க நல்ல கருத்தை கேட்கணும்னாங்க. ஒரு பாட்டி இப்படியே ஏதோ கையை எப்படி பண்ணிட்டே இருந்துச்சு. இப்போ பயரை வந்து கேட்டான், பாட்டி என்ன பண்ணுற அப்படின்னா, ஊசியில் நூலை கோக்கறேன்டா அப்படின்னு, ஊசியில் நூல் கோக்கறேன்டா இருந்துச்சு. இந்த பேரை சொன்னால் பாட்டி, அரை மணி நேரம் ஆனாலும் நீ கோர்க்க முடியாது, ஏன் நூல் கீழே விழுந்து அரை மணி நேரம் ஆச்சு, ஊசி கீழே விழுந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் கையில் டான்ஸ் ஆடிட்டு இருக்க பாட்டின்னு. இந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, தங்கம் ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது, மனிதனின் காது வழியே நல்ல நூல்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறதுன்னு அந்த பாட்டி கற்றுக் கொடுத்துருப்போம். நாங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசலை தேய்க்கும்பார். அதனால சில நல்ல விஷயங்கள் அப்படி போற போக்கில் இந்த பெற்றோர்களுக்கு கடத்திட்டு போகணும்னு, குழந்தைகளுக்கு சொல்லவே வேணாங்க. ஏன்னா ஒரு கல்யாண மேடலமா இப்படி பேசிட்டு இருக்கோம், இப்போ ஸ்கூல்ல இப்படிலாம் கேட்குறீங்கல்ல, இந்த கல்யாண வீட்டில் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும். பேசிட்டு இருக்கோம், ஒரு குட்டி பையன் வந்தானுங்க, ரெண்டு பேர் வந்து நறுக்குன்னு கிள்ளினான். கிள்ளிட்டு பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொன்னா, டே இவன் மனுஷன் தாண்டா அப்படின்னா, ஏடா கிள்ளினது இல்லாமல் எதுக்குடா மனுஷன் தாண்டான்ற. அவன் சொன்னான், அண்ணே எங்ககிட்ட யாருமே இப்படிலாம் சிரிச்சு பேச மாட்டாங்க, கார்ட்டூன் சேனலில் வர்றவங்க தான் சிரிச்சு பேசுவாங்க, நீங்கள் ஒருவேளை கார்ட்டூனில் வர மோட்டு போட்டுலுன்னு நினச்சேன்னுட்டான். நடந்துச்சுங்க, மதுரையில் ஒரு வீட்டுக்கு போகிற 20 பேர் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் நினச்ச குடும்பமே லூசு குடும்பமாக இருக்கும் போலடான்னு பார்த்தா, 1.5 வயசு பையன் கையில் ரிமோட் இருக்குது. இன்னைக்கு ஏன் தெரியுமா குழந்தைகள் ரொம்ப கார்ட்டூனை விரும்பி பார்க்குறாங்க, பெற்றோர்கள் நல்லா கேட்டுக்க உங்களுக்காக தான் சொல்கிறேன், ஏன் தெரியுமா குழந்தைகள் கார்ட்டூனை விரும்பி பார்க்குறாங்க, கார்ட்டூனில் நாய் பேசும், நரி பேசும், கிளி பேசும், குரங்கு பேசும், இது அப்படியே திரும்பி அப்பாவை பார்க்குது. அப்பா ஃபேஸ்புக்கில் பிஸியாக இருக்காரு, அம்மா வாட்ஸ்அப்பில் பிஸியாக இருக்கு. இந்த குழந்தை நினைக்குமா, பேச தெரியாத நாயும் நரியும் பன்றியும் குரங்கும் மனிதர்களை போல் பேசுகிறது, பேச தெரிந்த மனிதர்கள் எல்லாம் நாயும் நரியும் பன்றியும் குரங்குகள் போல் அமர்ந்திருக்கிறார்களே, அந்த குழந்தை வருத்தம் மட்டும் பார்க்கணும். குழந்தைங்களோட பேசுங்க சார். ஒரு காலத்தில் வீட்டிலேயே 20 பேர் இருப்பாங்க, கரெக்டா, மாமா சித்தப்பா அத்தை பெரியம்மா ஒரு 20 பேர் இருப்பாங்க வீட்டில், அட்டாச்சு ஃபேமிலின்னு சொல்லுவோம். அம்மாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், ஒரு வீட்டிலேயே 15 பேர் 20 பேர் இருப்பாங்களம்மா. அந்த காலத்தில் பாத்ரூமை வீட்டில் வச்சு கட்ட மாட்டாங்க, வெளியே டாய்லெட்டை வீட்டை வச்சு வெளியே தான் கட்டுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, அந்த காலத்தில் பாத்ரூம் டிட்டாச்சாக இருந்தது, ஃபேமிலி அட்டாச்சாக இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லையும் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்குது, ஃபேமிலி பூரா டிட்டாச்சாக இருக்குது, யாரும் யார்ட்டும் பேசுகிறதே கிடையாது. சார் வீட்டில் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பில், ஃபேமிலின்னு ஒரு குரூப்பு, அந்த குரூப்பில் யாராக இருப்பான்னு பார்த்தா, வீட்டுக்காரரு, அந்த ஒய்ஃபு, அந்த அம்மா, பிள்ளைங்க, இந்த நாலும் சேர்ந்து ஃபேமிலின்னு ஒரு குரூப்பு. அது வீட்லேயே பேச வேண்டியதானே, வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறானுங்க, அம்மா தோசை ரெடியா, குரூப்பில் இந்த அம்மா கிச்சன்லேருந்து ரிப்ளை பண்ணுது, தோசையெல்லாம் வந்துருச்சு, உனக்கும் கிடையாது உங்கள் ஒப்பனுக்கும் கிடையாது, போங்கடான்னு குரூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்பில். ஏதாவது ஃபேமிலின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு, நேரடியாக பேசக்கூடிய தருணங்களை இன்றைக்கி இழந்துட்டே வர்றோமே ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் இல்லையா. ஒரு குழந்தை போய் அப்பாட்ட கேட்டிருக்கு, அப்பா அப்பா உன்னுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ பாஞ்சிடுச்சு. இப்போ அந்த அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, ஒரு நாள் சம்பளம் ஏங்கிட்ட. ஏன்னா பொதுவாகவே ஆண்கள்கிட்ட சம்பளம் கேட்டிங்கன்னா கோவம் வரும், பெண்கள்கிட்ட வயசை கேட்டிங்கன்னா கோவம் வரும், ஏன்னா ரெண்டு பேரும் பொய்யத்தான் சொல்லுவாங்க, அதனால் ரெண்டு பேருக்குமே கோவம். பையன் அந்த குழந்தை பெற்றுக்கு அந்த குழந்தை கேட்டுச்சு, அப்பா உன்னுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளோப்பான்னு. அவங்க அப்பா சொன்னார், எங்கள் அம்மா இதை என்கிட்ட கேட்டதில்லை,
உங்க அம்மா இதை என்கிட்ட கேட்டதில்ல, சம்பளத்தை கேட்கிறியா நீ அந்த குழந்தைய திட்டிட்டேன். இப்போ அந்த குழந்தை ரொம்ப வருத்தப்பட்டு போய் உட்காந்துருச்சு. 2 மணி நேரம் ஆச்சு, அவங்க அப்பாவுக்கு மனசு கேட்கல. அவரே போய் கேட்டாரு, இப்படிலாம் நீ கேட்க மாட்டே, ஏமா இப்படி கேட்ட, ஏன் இப்படி கேட்டேன்? இந்த குழந்தை சொல்லி, அப்பா நீ சொல்லுப்பா உன்னோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளோப்பா சொல்லுப்பா. அவர் சொன்னால், என்னம்மா நான் மாதம் 60,000 சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு என்ன 2,000 ரூபா வச்சுக்கையேன், 2,000 ரூபா என் சம்பளம்னு வச்சுக்கையேன். இப்போ இந்த குழந்தை சொல்லிச்சு, அப்பா நீ இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு இந்த பேக்கெட் மணிலாம் கொடுப்பேலப்பா, அதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு 1,000 ரூபா சேர்த்து வச்சுட்டேன்ப்பா, உன்னால் ஒரு அரை நாள் என் கூட செலவழிக்க முடியுமாப்பான்னு அந்த குழந்தை கேட்டிருக்கு. ஒரு அரை நாள் என் கூட செலவழிக்க முடியுமாப்பான்னு. சரிங்க, எத்தனை பேர் குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி தருவீங்க? எத்தனை பேர் பொம்மை வாங்கி தருவீங்க? யாருமே வாங்கி தர மாட்டீங்களா? ஆ சார் கேட்குறாரு, எத்தனை பேர் அந்த குழந்தைகளோட பொம்மையை வச்சு விளாடுறீங்க? அவங்க தாங்க விளாட்றாங்க, அம்மா விளாட்றாங்க. சூப்பர் சார், சூப்பர். பொம்மைகள் வாங்கி தரும் அப்பாக்களை விட, இன்னைக்கு நான் சொல்றேன் போறேங்க, பொம்மைகள் வாங்கி தரும் அப்பாக்களை விட பொம்மையாக மாறக்கூடிய அப்பாக்களை தான் குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிறது. பொம்மையாக மாறணுங்க, தோல்ல மாறி விளாடணும் அந்த குழந்தைங்க. அதை தாண்டி இன்னைக்கு சொல்றேங்க, குழந்தைகளோட அதிகம் பேசுங்க. நீங்க 2 பேரும் அதிகமா பேசவே பேசாதீங்க. தயவு செஞ்சு 4 வார்த்தை பேசணும்னா 5வது வார்த்தை சண்டை வந்துடும். கரெக்டா? குழந்தைகளை வச்சுக்கிட்டு குழந்தைகளோட பேசுங்க, நீங்க 2 பேரும் பேசவே பேசாதீங்க. ஏன்னா நான் ஒரு மேடையில் பேசும்போது சொன்னேன், நல்லா சிரிங்கன்னு சொன்னேன். ஒரு அக்கா சொல்லிச்சு, ராமகிருஷ்ணா போய் போய் ஒரு கண்டக்டரை கல்யாணம் பண்ணேன், வாழ்க்கையில் சிரிப்பே இல்லைன்னு. ஏன்க்கா அப்படின்னேன், கோலம் போடலாம்ட்டு வாசலுக்கு வருவேன், படியில் நிற்காத உள்ளர போ, படியில் நிற்காத. 2வது ஒருத்தவங்க சொன்னால், இதெல்லாம் பரவாயில்ல, நான் ஒரு ஃபயர் இன்ஜினில் வேலை பார்க்குறோம், கல்யாணம் பண்ணேன், எங்கள் வீட்டில் சண்டையாக வருது ராமகிருஷ்ணா. ஏன்க்கா அப்படின்னு, அடுப்பு பற்ற வைக்கலான்னு அடுப்பை பற்ற வச்சா ஃபூண்டு ஊதி அமர்த்திட்டு போயிடாரு. இது வீட்டில் நடக்க தான் செய்யும், ஏதாவது ஒரு வகையில். அதனால் நீங்கள் 2 பேரும் பேசிக்காதீங்க, குழந்தைங்கிட்ட அதிகமாக பேசுங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. கணவன் மனைவிகள் சண்டை போட்டுக்கொள்ளுங்கள், கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொள்ளுங்கள், பெற்றோர்கள் ஒருபோதும் சண்டை போட்டுக்கொள்ளாதீர்கள். கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொள்ளலாம், பெற்றோர்கள் ஒருபோதும் சண்டை போட்டக்கூடாது. அவங்க முன்னாடி சண்டை போட்டவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே அந்த குழந்தை செய்யுங்க. கரெக்டா? வீட்டில் சண்டை வந்து என்ன, வீட்டில் பயங்கர சண்டை வந்துருக்கு, அப்பாவுக்கு அம்மாவுக்கு நடுவில் பயங்கர சண்டை, அவர் கோச்சிட்டு போயிட்டார். இந்த பையன் அப்பன் போய் அம்மாட்ட கேட்டிருக்கான், அம்மா பேய்னா என்ன, பிசாசுனா என்ன, முண்டம்னா என்ன, தெண்டம்னா என்ன. அவங்க அம்மா வீட்டுக்காரரோட சண்டை போட்ட கோவத்தில் இருந்து, பேய் அவங்க அப்ப இருக்க அவங்க அப்பன் அந்த ஆள் தான் பேய், அவனை கட்டி 15 வருஷம் குடும்பம் நடத்துறேன் பார்த்தியா, நான் தான் பிசாசு. நம்ம வீட்டுக்கு வந்து சட்டி சட்டியாக கொட்டிக்கிறாங்க பாரு, உங்கள் அப்பா வீட்டு சொந்தக்காரங்கன்னு பூரா முண்டங்க. இந்த சீதனமா எங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு சேர் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தியா, இதாண்டா தண்டோன்ற. இப்படி ஒரு குழந்தைகிட்ட சொல்லலாமா? அன்னைக்குன்னு பார்த்து அவங்க வீட்டுல விருந்தாளிங்க வந்துட்டாங்க சொந்தக்காரங்க, அதுவும் அவங்க அப்பா வீட்டு சொந்தக்காரங்க. நம்ம பையன் சும்மா இருப்பானா, வாங்க முண்டங்களா வாங்க, இந்த தண்டத்துல உட்காருங்க, பேய் சமைச்சுக்கிட்டு இருக்கு, பிசாசு வேலைக்கு போயிருக்கு, வந்தவங்களுக்கு அல்லே கவிருக்கு, வீட்டுக்கு வந்தோமா வேலை. குழந்தைகள், சூர்யா சார் தான் பசங்க படத்துல சொன்னார், குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். சூர்யா சார் பசங்க படத்துல சொன்னார், கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொள்ளலாம், பெற்றோர்கள் உங்களுக்குள் சண்டை போடாதீர்கள். முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, சார் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை இன்னொரு குழந்தையோடு ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க. கம்பேரிங் த கிட்ஸ், தயவு செய்து ஒப்பிடாதீங்க. இந்த 10வது படிக்கிறவங்க வீட்டில் இந்த பெற்றோர்கள் பார்த்தா அந்த பையனை போட்டு அந்த மிரட்டு மிரட்ட வேண்டியது. எங்க அக்கா பிள்ளையோட நீ ஒரு 17 மார்க் கூட வாங்கிடணும், அவன் 410 வாங்கிட்டா நீ 417 வாங்கணும். கேட்குற, இவன் 417 வாங்குறதுக்கா பிறந்திருக்கேன், இல்லை உங்கள் அப்பா உங்கள் அக்கா பிள்ளையோட கூட வாங்குறதுக்கா பிறந்திருக்கான்? நம்ம கனவை நிறைவேற்றுவதற்காக நம் குழந்தை பிறக்கவே இல்லைங்க. நல்லா கேட்டுக்கங்க, உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்களை தவிர உங்களுக்காக பூமிக்கு வந்தவர்கள் இல்லை, உங்களுக்காக பூமிக்கு வந்தவங்க இல்லை. தயவு செய்து நமது குழந்தைகளை இன்னொரு குழந்தையோடு ஒப்பிடாதீர்கள். உங்கள் குழந்தைகளை இன்னொரு குழந்தையோடு ஒப்பிட்டால் உங்கள் குழந்தைகளை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. சார் ஒரு பையன்ட்ட அப்பா கேட்டிருக்கார், இதே மாதிரி நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல வீட்டில், ஏண்டா நீ படிக்கிற அதே புக்கில் தான் சுரேஷும் படிக்கிறான். சொல்லுவோமா, நீ படிக்கிற அதே கிளாஸில் தான் சுரேஷும் படிக்கிறான், நீ போகிற அதே ஸ்கூல் பஸ்ஸில் தான் சுரேஷும் போகிறான், உனக்கு எடுக்கிற அதே ஸ்டாஃப் தான் சுரேஷ்க்கும் எடுக்கிறாங்க, அவன் 80 நீ 8 ஏன் அப்படின்னாரு. அவன் சொன்ன, அப்பா வேற, அவங்க அப்பா அப்படி, எங்க அப்பா நீ இப்படிதான் இருக்கு அப்படின்னா இப்ப நமக்கு கோவம் வருமா? கரெக்டா? என்னைக்குமே இன்னொருத்தரோட ஒப்பிட்டு ஆரம்பிக்கும் வரும். இப்ப பையன் வந்து சொல்றான், அம்மா சுரேஷோட அம்மா வட்ட வட்டமா தோசை வாக்குறாங்கம்மா, நீ தோசை வாத்தா மட்டும் ஏமா பிஞ்சு பிஞ்சு வருதுன்னா நம்ம கோவம் வருமா வராதா? இல்ல, உங்க குழந்தைகளை
இன்னொரு குழந்தையோடு ஒப்பிட்டால் அந்த குழந்தையை நாம் அவமானப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். மூணாவது விஷயம். நாலாவது என்னப்பான்னா, நம்ம குழந்தைகளை நம்புங்க, அது ட்ரஸ்ட்டு. அவங்க குழந்தைகளை கண்டிப்பாக நீ ஜெயிச்சிடுவப்பான்னு நீங்கள் நம்பிக்கை கொடுங்க. ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன். இப்படி சொல்லணுங்க, கேட்டால் அப்படி திரும்ப சொல்லணும், சொன்னா தான் சந்தோஷமாக இருக்கும். சான்றோன் என கேட்ட தாய், சான்றோன் ஆகலை, என்ன பண்ண முடியும்? நம்ம எதிர்பார்த்த மாதிரி 417 மார்க் வாங்கலை, குழந்தையை கரிச்சு குட்டிடவே கூடாதுங்க. ஆகலை, என்ன பண்ணா? நம்ம பிள்ளை தானே, நம்ம தாங்க நம்பிக்கை கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்க அது ஆகலை, என்ன பண்ண முடியும்? எந்த இடத்திலும் உங்கள் குழந்தைகளை விட்டு கொடுத்துறாங்க. பாரதி தான் பாடினாரு, என் பிள்ளைய பார்க்கறதே சந்தோஷம்ப்பா. பாரதி பாடுறாரு, ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்தடி, பாடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடின்னாரு. என் மேனி சிலிர்க்குதடி சார், நம்ம பிள்ளைங்க பார்த்தா சந்தோஷம்ப்பா, அது பேசினா சந்தோஷம்ப்பா, நடந்து வந்தா சந்தோஷம்ப்பா. ஆனந்த யாழை மீட்டுகிறாள், நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாள், அன்பெனும் கொடையை நீட்டுகிறாள், அதில் 1000 மலை துளி கூட்டுகிறாள்ங்க நாமத்துக்குமார். பிள்ளைய பார்க்கறதே சந்தோஷங்க, நமக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைச்சதே ஒரு சந்தோஷம் தானே. அது மார்க் வாங்காமல் போகுது, வாங்குது, சான்றோன் ஆகுது, ஆகாம சாதிக்கல, என்ன பண்ண முடியும்? குழந்தைகளை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்க. நீ ஜெயிப்பப்பான்ற ஒரு நம்பிக்கையை குழந்தைகிட்ட கொடுத்துட்டே இருங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம குழந்தைகள், நம்ம பெற்றோர்கள்ட்ட இருக்க பெரிய பிரச்சனை தெரியுமா, ஒரு சபைன்னு போயிட்டா அந்த குழந்தை வந்து கேட்கணும், மம்மி வாட் கேன் ஐ டூ ஃபார் தீஸ் அப்படிலாம் கேட்டுச்சுன்னா இங்கிலீஷில் பேசிட்டான் பையன் பையன் அப்படி சொல்லி ஒரு சந்தோஷமா இருக்குல்ல, இல்லை? ஆமாம், அது அந்த இப்படி கேட்டுறணும், வந்து நமக்கு வந்து பெருமையாக இருக்கும். அதே போல் சொந்தக்காரங்களாம் யாரக்கிட்ட, ஏன் போய் ஜெகநாத் வித்யா பெரிய ஸ்கூல் அப்படி அப்படி சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை இல்லை. நீ சொல்கிறேங்க நண்பன், குழந்தைகளை பார்க்குறதே ஒரு சந்தோஷம்.